வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு பேராசிரியர் இந்த இல்லம் முழுவதிலும் அலை அலையாக பாய்ந்த நிறம் மட்டும் அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்த நிறம் மட்டும் உடலும் உள்ளமும் தூய்மை அடையட்டும் நேர்ந்துகிறட்டும். இந்த மகா சபையில அமர்ந்திருக்கும் அறிஞர் பெருமக்களே, அருள் நிதியர்களே, அருட்செல்வர்களே, தவச்செல்வர்களே, நண்பர்களெல்லாம் சொன்னாங்க இது ரொம்ப நல்ல நாள், இன்னைக்கு பொன்னான நாள் என்று. நானும் அதையே தான் சொல்கிறேன். உங்களை எல்லோரையும் ஒரே இடத்துல நான் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த இனிய மாலை வேளையில். அன்பு ஊரும் பெருவேத்தோடு எல்லோரும் இங்கே ஒன்று கூடி இந்த விழாவை சிறப்பிக்கணும்னு வந்திருக்கீங்க. அந்த நேரத்தில் அந்த உள்ள மகிழ்ச்சியில் பொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உங்களோடு அதே மகிழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கேன். இது தொண்டு பற்றி, சமுதாய தொண்டு பற்றி இன்று உரையாற்றணும்னு வச்சுருக்காங்க. எல்லாருக்கும் அது அவசியம்மா. ஒரு ப்ரெஷர் குக்கர் வைக்கிறாங்களே, அதில் கொஞ்சம் அந்த வால்வு ஒன்று வைக்கிறாங்க பாருங்க, எதுக்காக அதை கொஞ்சம் கூடுதலானா அது வெளியேறிடும், அந்த குக்கர் பாதுகாக்கப்படும். அப்படி இல்லைன்னா எல்லாத்தையும் உடைச்சிடும். ஒரு பெரிய டேம் கட்டுறாங்க, அதுக்கு ஒரு கலங்கல் கட்டுறாங்க. ஏன் ஒரு அளவுக்கு மேலே வந்தால் டேமை உடைச்சிடும். அதே போல நாமும் நமக்கு வரக்கூடிய வரவு, பொருள் வரவு, அருள் வரவு, மற்ற உடல் ஆற்றலுடைய வரவு இவைகளில் நமக்கும் போக மற்றவர்களுக்கும் அதை கொஞ்சம் உதவி கொண்டே இருக்கணும். அப்போ வளர்ச்சியும் நல்லா இருக்கும். அதிகமாக வளர்ந்ததுனால ஒரு சிக்கலோ கேடோ இல்லாமலும் நாம் வாழலாம். அதுதான் தொண்டு என்பது, வேற ஒன்றும் இல்லை. உண்மையில் இந்த உலகம் தோன்றி உயிர்கள் தோன்றிய பிறகு எல்லா உயிர்களும் உணவுக்காகத்தானே பாடுபட்டு கொண்டிருக்கின்றன. மனிதன் அறிவிலே சிறந்தவனாக இருக்கலாம், இன்னும் விஞ்ஞானிகள் இருக்கலாம், மருத்துவர்கள் இருக்கலாம், ஜட்ஜிகள் இருக்கலாம், லாயர்கள் இருக்கலாம், எல்லாரும் அவங்க வேலையை முடிச்சுட்டு வந்து சோப்புக்கு தான் கையாந்துறாங்க எல்லாரும். அந்த சாப்பாட்டுக்காக தான் இன்னும் கேட்டால் வேலையை செய்கிறாங்க. இந்த அளவில் உணவு வேண்டி உயிர்களெல்லாம் முனைந்து வேலை செய்து அது வாழ்கின்ற. ஆனால் இரண்டு அறிவில் இருந்து ஐயறிவு வரையில் உள்ள உயிரினங்கள், மாடு, ஆடு, யானை இவைகள் தவிர மற்றதெல்லாம் மற்ற உயிர்களை அடித்து கொண்டு அதை சாப்பிட்டு உணவாக்கி வாழ்கின்றன. அது தவறு என்று நான் சொல்வதற்கு இல்லை. ஏன்னா அவைகளெல்லாம் உணவு உற்பத்தி செய்ய தெரியுமா? ஒரு கேள்வி நாம போட்டு பார்க்கலாம். தெரியாது. அப்போ எப்படி வாழும்? எது நேரடியாக கிடைக்கிறதோ அதை அப்படியே சாப்பிட்டு வாழ்கின்றது. சரி, ஓரறிவு தாவரத்துல இருந்து ரெண்டறிவு, மூணறிவு, நாலறிவு, ஐயறிவு வரையில பரிணாமத்துல இறைவனே ஐயறிவு வரையில வந்தாச்சு.
ஆனா அவனாண்டு இருக்கிறது என்னன்னா, இந்த பிரபஞ்சத்துல உருவங்களாக இருக்கக்கூடிய காட்சி போக அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் அறிவு இவ்வளவும் அடங்கி இருக்கிறது. இதுல அஞ்சு புலன்கள் மூலமாக ஒரு ஒலி ஒளி சுவை மனம் எல்லாத்தையும் உணர்ந்துட்டோம். ஒன்று உணரல, எதை அறிவு உணரல. அந்த அறிவு உணர்றதுக்காக வேண்டிய அதே அழுத்த மொழி ஒலி சுவை மனமாக தன்மாத்திரை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தியை தான் மனமாகவும் மலர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அந்த மனதுக்கு அடித்தளமாக உள்ளது அறிவு. இந்த அறிவுதான் இறைநிலை என்று நாம் உணர்ந்திருக்கோம். அந்த அறிவு அதுதான் ஜீவகாந்த சக்தியினுடைய இருப்பு முதல் நிலை. அது முதல் நிலையில அழுத்தமாகவும், இரண்டாவது நிலையில ஒளியாகவும், மூன்றாவது நிலையில சூடு ஒளியாகவும், நாலாவது நிலையில சுவையாக, ஐந்தாவது நிலையில மனமாக, ஆறாவது நிலையில மனமாக இருப்பது. அப்போ அந்த மனதை பிடித்துக்கொண்டே போனோம்னா அடித்தளத்துல அறிவு என்பது என்னது என்று உணர்ந்து கொள்ளலாம். உதாரணமாக உங்கள் உடலை எடுத்துக்கொள்ளுங்க. மூன்று நிலைகள், மூன்று தத்துவம். பருவுடல் ஒன்று, பல கோடி செல்களால இணைந்த ஒரு கூட்டு பருவுடல். அந்த பருவுடலுக்குள்ளாக நுண்ணுடல் என்பது சூக்கும சரீரம் என்று சொல்வாங்க ஆங்கிலத்துல, ஆஸ்டல் பாடி. அப்படின்னா என்ன? நுண்ணிய மின் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து காற்றாகாத முன்ன தனித்தனியாக வித் அப்சொலூட் வெலாசிட்டி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தனித்த விழிப்புகள் தான் உயிராக இருக்கிறது. அந்த உயிர் சக்தி உடல்ல ஓடிக்கொண்டிருக்கிற போது அதுல அந்த சுழற்சியினால ஏற்படக்கூடிய அலைதான் காந்தமாக வருது. இப்போ அழுத்தம் ஒளி காற்றுல, ஒளி அழுத்த காற்றுல ஆக்சிஜன், அதுக்கு மேல நீர்ல சுவை, நிலத்திலே மனமாக மலர்ந்து ஜீவன்ல மனமாக இருக்கிறது. இந்த மனதால நாம் எதை செய்தாலும் சரி, எதை எண்ணினாலும் சரி, அவ்வளவும் அந்த ஜீவகாந்த கருமையத்துல பதிவாகி போறோம். இத உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம்னா, நாம் டெலிபோன்ல ஒருத்தரோட பேசுறோம், அஞ்சு நிமிஷம் பேசுறோம், பத்து நிமிஷம் பேசுறோம், எல்லாத்துக்கும் பேசுறோம். ஆனா நமக்கு அதெல்லாம் அப்பப்ப எழுதி வைக்கிறது இல்லை. ஆனா நீங்க பேசுறத எக்ஸ்சேஞ்சில ரெக்கார்டாயிப்போ, அந்த ரெக்கார்டுக்கு பலன் என்ன? மாத கட்சியில பில்லு. இதே போல ரெக்கார்ட் பண்ணி அதுக்கு பலனை அளிக்கிறது எதுவோ அதுதான் இறைநிலையாகவும் அறிவு நிலையாகவும் இருக்கும். இந்த உடல்ல உயிர் என்று சொல்றேன், முதல்ல அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். நுண்ணிய மின் அது சுழற்சியினால விரைவாக சுழலுதுன்னு சொன்னா, எந்த பொருள் சுத்தினாலும் அதனுடைய சுற்று வட்டத்தில் இருக்கக்கூடிய வேகம் மையத்தில் இருக்குமா? இருக்காது, குறைஞ்சிட்டே வந்து தேர் இஸ் அ பாயிண்ட் இன் த சென்டர் வேர் தேர் இஸ் நோ மோஷன் அட் ஆல். அதாவது அந்த மையத்தில் ஒரு ஒரு புள்ளி அமைது, அங்க இயக்கமே இல்லை. எது இயக்கமாக இருக்கிறதுன்னு பார்த்தா
இறை வழியான இறையனே தான் நுண்ணிய பகுதியில வேகம் விரைவு பெற்று சுழன்று கொண்டிருக்கிற போது அதை தான் விண்ணன்னு சொல்றோம். அதை சிவம் என்றும் இதை சக்தி என்றும் நாம் பழகி கொண்டிருக்கிறோம் சொல்லி. அந்த விண் சுழலும் போது வேகமா சுழலுதுன்னு அதை சுற்றி என்ன இருக்கிறது, இறைவெளி தானே இருக்கிறது. இறைவெளி எல்லாம் வல்ல பேரழுத்தம், அதை இருப்பு நிலை அசையாத ஒன்று, ஆனா எல்லாவற்றையும் அசைக்கக்கூடியது, அது அசையாது. அப்போ அசையாத ஒன்றில இந்த விண் என்பது வேகமாக சுழல்ற போது இதுக்கு அதுக்கு ஒரு மோதுதல் உரசுதல் வச்சுக்கோங்க, தமிழ்ல ஆங்கிலத்துல பிரிக்ஷன் சொல்லலாம். அந்த பிரிக்ஷன் வர்றபோது மறுபடியும் அலை எழும்புது, இதுல இருந்து அதே இறைவெளியில இருந்து அந்த அலைதான் காந்தம், வேற ஒன்று இல்லை. சிவா சக்தி காந்தம் என்பது என்ன, சக்தி சிவம் ரெண்டு சேர்ந்து பிரணவ பொருள் என்று சொன்ன, அது அழுத்தமாக ஒளியாக ஒளியாக சுவையாக ஆகி மனமாக வருது என்று சொன்ன. மனம் என்பது யாரு, அப்படியே முன்வைக்கு போவமான இறைநிலையேதான் அணுவாகி அதுல இருந்து வந்த அலைகள் அழுத்தமா ஒளியா ஒளியா சுவையா மனமா மனமும் ஆகி அறிவுமாக இருக்கிறது. இந்த அறிவை மனிதன் உணர்ந்தால் அதுவே இறைநிலை ஆகையினால இறைநிலையை மனிதன் உணர்ந்து கொள்வான். அப்படி இறைநிலையை உணர்ந்து கொண்டா எல்லார் உள்ளத்திலையும் எல்லாருக்குள்ளும் இருக்கிறது அதுவே தானே. அப்படி இருக்கிற போது அந்த இறைவனுக்கு துன்பம் கொடுக்கலாமா, கொடுக்க கூடாது. உண்மையாகவே அதை உணர்ந்து கொண்ட பிறகு பிறருக்கு துன்பம் கொடுக்க மாட்டான். அதே நேரத்துல எங்கேயாலும் ஒரு உயிர் துன்பப்பட்டுகிட்டு இருந்தா அந்த துன்பத்திலிருந்து விடுவிக்க முயற்சி செய்வான். அப்போ துன்பப்படாத துன்பம் இல்லாத பார்த்துக் கொள்றது ஒண்ணு, துன்பப்படுற ஜீவனுக்கு உதவி செய்வது ரெண்டு. இதான் ஒட்டும் உதவியும் வாழ்தல். எந்த புத்தகம் எடுத்தீங்கன்னா சரி, வேதம் எடுத்தாலும் சரி, இதுதான் சாரம். மனிதனாக பிறந்தவன் அவன் உண்மையினை உணர்ந்து கொண்டால், அவனை உணர்ந்து கொண்டால், அறிவை உணர்ந்து கொண்டால், அப்ப அந்த அறிவு எங்க, உயிர் மையத்துல இறைநிலையை தான் அறிவாக இருக்கிறது, அதனுடைய அலைதான் மனமாக இருக்கிறது. அப்போ அந்த உயிர் மையத்துல இருக்கக்கூடிய இறைநிலையானது சுற்றிலும் இருக்கக்கூடிய இறைவெளியோட கலந்தான இருக்குது. அந்த இறைவெளி பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய காந்த வெளியோட கலந்துதானே இருக்கிறது. அந்த காந்த வெளியோ பிரபஞ்சத்துக்கு அப்பாலாக சுத்த வெளி பிரம்மம், அதோட நிலைச்சி கலந்துதான் இருக்கிறது. அப்போ இந்த அறிவை மனதை கொண்டு அறிவை உணர்ந்தால் அறிவே இறைநிலை தெய்வம். உடல் வரையில அதுக்கு பேர் அறிவுன்னு வச்சிருக்கோம், ஆனா உடலுக்கு அப்பால அதுதான் தெய்வமாக இருக்கிறது. அது எப்படி அதை அவ்வளவு பெருமைப்படுத்தி பேசலாம் என்று கேட்டா, இந்த இறைவெளி என்பது வேற ஒன்று இல்லை, சுத்த வெளிதான். அதைத்தான் வேதங்கள் எல்லாம் கடவுள் தெய்வம் பிரம்மம் மெய்ப்பொருள் என்று கூறுவது. அது மனிதனிடம் அறிவாக இருக்கிறது. ஆனா குழந்தைகள் வயதிலேயோ அறிவு அறிந்து கொள்ள முடியாத மனநிலை உடையவர்களுக்கு அதை சுத்த வழிதான் அறிவாக இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள முடியாது. அதற்காக அந்த அறிவை விரித்து
ஒரு உருவமாக்கி ஒரு குணமாக்கி வணங்குவது என்றது முதல் படியாக பக்தி மார்க்கத்தில் வச்சிருக்காங்க. நீங்க சரியா கவனிச்சு பாருங்க, உங்க வீட்டில் ஒரு புரோகிதர் வந்து ஒரு பூஜை பண்றாருன்னு வச்சுங்க, ஏதோ மஞ்சள் எல்லாம் வச்சு ஒரு பிள்ளையார் மாதிரி வச்சுட்டு இதை ஆவாகையானேன்னு சொல்வார். அதாவது என்னுடைய அறிவை அதன் மேலே செலுத்துறேன். எல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சு வேண்டதெல்லாம் ஆன பிறகு அதை கடைசியில் என்ன சொல்வாருன்னு பாருங்க, யதாஸ்தானம் பிரதிஷ்டையானி கொண்டு போய் வச்சுட்டேன். இம்மாதிரி வணங்கி வந்த நிலையோடு இதுவரைக்கும் எடுத்து உருவப்படுத்தி வணங்கி வந்தது என்னுடைய அறிவை தான் என்பது உணர்ந்தா, அந்த அறிவை உணரணுமே முடிவாக என்பது வருமே இல்லையோ. அது மாத்திரம் இல்லை, இந்த உலகில் எத்தனை மதங்கள் உள்ளன, என்ன முடியாத மதங்கள், அது சிலது மறைஞ்சு போச்சு, இப்போ இருக்கிறத வச்சுப்போம். யார் எந்த உருவத்தில் கடவுள் என்று எந்த குணத்தை கடவுள் என்று வணங்கினாலும் அவனுடைய மனதை அவனுடைய அறிவை அதே போல ப்ரொஜெக்ட் பண்ணி அதுவாக்கி தானே வணங்குறான். அப்ப யார் எப்படி வணங்கினாலும் அவனுடைய அறிவை தானே வணங்குறான். இந்த இடத்துல எல்லா மதங்களும் வணங்குறது ஒன்றுதான், எல்லாருமே அந்த அறிவை தான் வணங்குறாங்க போது, அந்த அறிவு விரித்து வணங்குற போது ஒரு சில வடிவமாகவோ குண வடிவமாகவோ கொண்டு இது வரைக்கும் வந்தது. அதுக்கு எந்திரம் மந்திரம் தந்திரம் என்ற மூன்று வகையில சடங்குகளை வச்சு நாம் இது வரைக்கும் வணங்கி வந்தோம். அப்ப அந்த அறிவையே அறியக்கூடிய காலம் இன்றைக்கு விஞ்ஞானம் வந்துட்ட, அது உணராது போனா இன்னொரு ஒரு உடல் அதுவே தான், அதே அறிவு தான் இறைவனாக இருக்கிறது என்ற எண்ணம் வராது. அதே போல எங்குமே அது நிறைந்திருப்பது என்ற எண்ணமும் வராது. ஆக நாம் விரித்து வணங்குவதோடு ஒடுங்கி அறிவையும் வணங்கணும், வணங்கி அறிவை அறியணும். அந்த அறிவு தான் எல்லார் உடல்லையும் எல்லா உள்ளத்திலையும் அறிவாக இருக்கிறது என்ற போது, இந்த உலகத்துல எல்லாரும் பிறவி எடுத்திருக்கோம், வாழ்வதற்கு வேண்டிய அனைத்தும் தேவைதான். இதுக்கு என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து உதவியும் தான் வாழணுமே தவிர எதிர்ப்பு பிணக்கு என்பது இருக்கக்கூடாது என்ற நோக்கில தான் சமுதாய சேவை தான் அந்த சமுதாய விரிவான எண்ணத்தோடு பெரியவர்களெல்லாம் இறை வணக்கம் என்பதை ஏற்படுத்துறாங்க. அந்த எந்த மதத்தை நீங்க எடுத்து பார்த்தாலும் ரெண்டே கருத்து தான் இருக்கும், ஒன்று இறை வணக்கம், இன்னொன்று அறநெறி. இறை வணக்கம் என்பது மெய்ப்பொருளை உணர்றது, அப்படி உணர்ந்தா இறை வழிபாடு சரியா நடத்துவோம். இப்ப நாம் நடத்துற இறை வழிபாடு குறையானதுதான், முழு இறை வழிபாடு அல்ல. அத ஒரு மகான் சொல்றார் பாருங்க, இந்த பூவை எடுக்க போனா நான் அதுலயே நீ தான் இருக்கிற, நான் எப்படி உன்னை அத பூவை எடுத்து உனக்கு பூஜை செய்வேன் என்று சொல்றார். அது போல எங்கும் நிறைந்திருக்கிறவன் என்பதை தெரிஞ்சு போறணும்னு சொன்னா எல்லாரும் என்ன சொல்லுங்க, கடவுளை காணவே முடியாதுன்னு இல்லை சொன்னாங்க, காணவே முடியாதுன்னா தேடுன்னு சொன்னாங்க, அப்போ காணவே முடியாதுன்னா உருவமாக காண முடியாது வச்சுங்க, ஆனா அது உண்மையாக இருக்கக்கூடிய கடவுள் நிலையை உணர முடியாதா, என்ன சுத்த வெளிதான் கடவுள் என்று வச்சுக்கணும். ஏன் சுத்த வெளி கடவுள் என்று சொல்வதுன்னு சொன்னா, கடவுளுக்கு இதுவரைக்கும் வேதத்திலையும் சரி புராணங்கள்லையும் சரி அறிஞர்களுடைய விளக்கமும் சரி என்ன உதவி கொடுத்திருக்காங்க,
எங்கும் நிறைந்தவன், அரூபமானவன், எல்லாம் வல்லவன், எப்பொழுது இருப்பவன், ஆதியானவன், அனாதியானவன். இதை வச்சு இங்க மனசுல தேடி பாருங்களேன், சுத்த வெளிய மனதில் வச்சுக்கிட்டு இவங்களையும் ஒட்டு பாருங்க. அந்த சுத்த வெளி இல்லாத இடம் இருக்குதா? அப்ப எங்கும் நிறைந்தவன், எல்லாம் வல்லவன் என்றத வல்லமை உள்ள ஒரு பொருள் எடுத்துக்கொள்ளுமா? சூரியனோ பூமியோ எவ்வளவு வெயிட் இருக்குது? பூமியே இன்னும் அது எத்தனை கோடி டன் இருக்குதுன்னு சரியான கணக்கு எடுக்க முடியல. அதை விட 20 லட்சம் பங்கு சூரியன் அதே எடை உடையதுன்னு சொல்றேன். அப்போ அதை போல எத்தனை கோடி 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 சூரியன்களும் இந்த உலகங்களும் நாம பார்க்கிறோம் ஆகாயத்துல, அவ்வளவுதான். இந்த சுத்த வெளிதான் லேசம் மிதக்க விட்டு கொண்டிருக்கிறதே, ஒவ்வொரு பொருளும் அதிலேயே இயங்கிக் கொண்டே இருக்கிறது என்றதை தெரிந்து கொண்டோமானால், அதை மிதக்கும் பொருளுக்கு அதிக வேகம் இருக்குமா வலு இருக்குமா? மிதக்க விட்டு கொண்டிருக்கக்கூடிய இடத்துக்கு அதிக வலு இருக்குமா? சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். அதான் நான் ஒரு தத்துவ கருத்து எழுதுற போது எழுதினேன், இந்த தத்துவம் கம்ப்ரஹென்சிவ் பிலாசபி suitable for common man and science laureate. அதாவது இந்த தத்துவம் சாதாரண மனிதனுக்கும் புரியக்கூடியதான், சயின்ஸ்ல நோபல் பிரைஸ் வாங்கினாங்களே அவங்களுக்கும் வேண்டியதான் என்றது. இது யாருக்கு புரியாது? அந்த ஒரு ஆற்றல் இல்லாத இடம் உண்டா? நுழைய முடியாத இடம் உண்டா? அதைத்தான் கடவுள் என்று சொன்னாங்க. இப்போ அதை பற்றி ஒரு சிறு சோதனை செய்து கொள்வோம். நாம் எல்லாரும் தினம் சாப்பிட்றோம், சோறு குழம்பு மசால் வடை போண்டா எல்லாத்தையும் சாப்பிட்றோம். அதெல்லாம் என்ன ஆகுது? ஒரு நிமிஷம் நம்ம நினைச்சே பார்க்கல. எப்பவுமே விழுங்கிட்ட போச்சு, அத்தோட அதோட மறந்துட்டு இன்னொரு தடவை சாப்பிட்றதுக்கு என்ன வேணும் தான் பார்க்கலமே தவிர, இது என்ன ஆகுதுன்றத அந்த சிந்தனை இல்லை. இப்போ அந்த உணவு இறப்பையில போய் அங்க உள்ள ஆசிடோட கலந்து ஜூஸ் அதாவது ரசமாக மாறுது. அந்த ரசத்துல ஒரு பகுதி ரத்தமாக மாறுது, ரத்தத்தில் ஒரு பகுதி சதையாக மாறுது, சதையில் இருந்து எண்ணெய் பிரிக்கப்பட்டு கொழுப்பாக மாறுது, அந்த கொழுப்பில் இருந்து சுண்ணாம்பு பிரிக்கப்பட்டு எலும்பாக மாறுது, எலும்பாக மாறும்போது அதில் இருக்கக்கூடிய திரவ சக்தி அதுக்குள்ளாகவே அடங்கி மஜ்ஜையாக மாறுது. மஜ்ஜில் இருக்கக்கூடிய சுத்த எசன்ஸ் அதுதான் இந்து அல்லது மாதம் என்பதாக மாறும். அப்போ ரச ரத்த மாம்சம் நேதி அத்தி மஜ்ஜி சுக்கிலம்னு 7 தாதுக்களாக மாறுது இல்லையா? இப்போ கிட்டத்தட்ட நீங்க நம்ம 500 பேர் உட்கார்ந்துருக்கோம், 1000 ஒருத்தர் முன்ன வாங்க, இந்த 7 தாதுக்கள்ல ஒன்று நான் செய்ய தெரியும், சோறு கொடுங்க, கோதுமை கொடுங்க, ஏதாவது கொடுங்க, இந்த 7 தாதுக்கள்ல ஒன்றாக நான் செய்ய முடியும். முடியுமா? முடியாது. ஒவ்வொரு அணுவியில் சூழ்ந்திருப்பது எது? இறைநிலை தானே. எது இருக்க முடியும்? அந்த சூழ்ந்த எழுத்தத்தினால அதை இயக்க வச்சு அதோடு பல அணுக்களை சேர்ந்து பேரடுவாக்கி அதுக்கு மேல மாலிக்குள் இன்னும் செல் பாதுக்கள் இவைகளாக மாற்றி பெரிய பெரிய அண்டங்களை எல்லாம் சமைத்து
எல்லாத்தையும் மிதக்கி விட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆற்றல் தான் நமக்கு உள்ள இத்தனை வேலையும் செய்து கொண்டே இருக்கிறது. என்ன தன்னிலே இருந்து உற்பத்தியானது இந்த ஜீவன். அந்த ஜீவன் கையோட மகிழ்ச்சியாக இருக்கணும் என்ற அன்பும் கருணையினால இறைநிலையானது ஒவ்வொரு உயிரையும் அவ்வளவு பாதுகாத்துட்டே வருது. சரி, உன் பேர்ல உள்ள அன்பு தெரிஞ்சுக்கிட்டே இல்ல, எவ்வளவு சாப்பிட்டா ஜீரணமாகும்ன்றது தெரியல. சரி, இந்த சாப்பாடு ரொம்ப சுவையா இருக்குதுன்னுட்டு நாலு குடி கூட போட்டீங்க, என்ன ஆகும்? ஜீரணமாகிறது இல்லை, அப்படியே தேங்கும். அந்த தேங்கி இருக்கிறதே மறந்துடுறீங்க, அதுக்கு மேல போட்டா புளிக்கும். புளிக்கிற போது அதுல இருந்து ஜூஸ் ரசம் உண்டாகி அது ரத்தமா மாற என்ன ஆகும்? ரத்தத்திலையும் புளிப்பு வரணும் இல்லையா? புளிப்புன்றதா நுரை வரும், அது உடல்ல போற போது என்ன ஆகும்? வாயு, அது ரணம், அது வந்து கேஸ் எல்லாம் வரும். அப்போ இறைவனானவன் நம்ம உடல்ல இவ்வளவு உணவு போட்டா ஜீரணமாக்கி என்ன நல்லா வச்சிருப்பான் எனக்கு தெரியுது. அவன் வேலையில போய் தடை செய்யற மாதிரியாகவும் அதுக்கு அதிக வேலை கொடுக்கற மாதிரியாகவும் நம்ம ஒண்ணுக்கு ஒன்றிய சாப்பிட்டா என்ன ஆகுது? அப்போ அது குறைச்சி அளவோடு சாப்பிடணும்ன்ற போது இறைவனுக்கு பயந்து தானே ஆகணும். அந்த பயம் மாத்திரம் இல்லாத அந்த இறைவன் எவ்வளவு சாப்பாடு போட்டா ஜீரணிப்பான் என்றதை தெரிந்து கொண்டு அந்த அளவிலேயே சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு நம்ம வந்தோம்னா என்ன இருக்கும்? நல்லா இருக்கும். இறைவன் வழியே நாமும் சென்றால் நாம் நல்லா இருப்போம். இதான் சுருக்கமான அர்த்தம். அதுக்கு பேர் என்ன? இறை வழிபாடு. இறைவன் செயலோடு அதை உணர்ந்து அதோட ஒத்து நாம் வாழ்வது, செயல் புரிந்து வாழ்வது, இதுதான் இறை வழிபாடு. எந்த செயலானாலும் சரி, இயற்கையினுடைய நிகழ்ச்சிய சட்டத்தை மதித்து அதோட ஒத்து வாழற போது அதுதான் இறை வழிபாடு. இந்த உண்மையான இறை வழிபாடை தெரிந்து கொள்ளும் வரையில, தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவு வரும் வரையில அதே அறிவை விரித்து வணங்குவது தான் சடங்கு சம்பிரதாயங்கள் கொண்ட இப்போ நாம் செய்து வரக்கூடிய சிலை வணக்கம். ஆனா என்றைக்குமே அதையே செய்துட்டு இருந்தா விவேகானந்தர் லண்டன்ல ஒரு சர்ச்சில் பேசி கொண்டிருந்தாராம். அதுல ஒரு பாதிரியார் கேட்டாராம், ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா இந்த சர்ச்சுக்கு போறத வலியுறுத்தணும் மக்களுக்கு என்றது. சுவாமிஜி, வாட் டு யூ திங்க் அபவுட் கோயிங் த பீப்புள் கோயிங் டு சர்ச் என்னாராம். அவர் கெட்டிக்காரத்தனமா அந்த இடத்துல பதில் சொல்லியிருக்கார் பாருங்க. ஐ லைக் man is going to the church, man bonds in the church. I don't like he is dying in the church. Now on kadasi varaikkum savara varaikkum adu satchiliye irukkanumittu illa rendu bodu avan irukkatum ana kadasi varaikkum satchi vendidilla nu sonnar anda madhirile. இப்போ அத்தகைய அறிவை அறிந்து அதுவே தான் இறைவன் என்று உணர்ந்து கொண்டா என்ன என்னென்ன உணரலாம்? உங்களுக்கு தெரியும், சூரியனுக்கும் பூமிக்கும் எவ்வளவோ தொலைவு இருக்குது. விஞ்ஞானிகள் லைட் அடிச்சு திரும்பி வர்றதை வச்சு கணக்கெடுத்துட்டாங்க. 90 அதாவது 9 கோடி மைல் சூரியனுக்கும் பூமிக்கும் என்பது கணக்கு போட்டாங்க. தவறாது,
சில இடங்கள்ல கொஞ்சம் முன்ன பின்ன ஓவலா வரும், இருந்தாலும் ஆவரேஜ் பார்த்தா அந்த 9 கோடி மைல் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு சூரியனை இந்த பூமி ஒரு சுற்று சுத்தி வந்தது இல்லையோ, சாதாரணமா 5வது கிளாஸ் படிக்கிற பசங்களுக்கு கூட தெரியும், ஒரு வருஷத்துக்கு ஒரு சுத்து சுத்தி வந்தாதான் ஒரு வருஷம். எவ்வளவு தொலைவு இருக்குது, 9 கோடி மைல் தூரத்துல இருக்கிற ஒரு சுத்து சுத்துதுன்னு சொன்னா எவ்வளவு வேகத்துல சுத்துதுன்னு பாருங்க. 9 கோடியே × 2 போட்டு 2 ஆக்கிடுங்க, 18 கோடி மைல் விட்டம். அந்த நீளத்தை பார்க்கணும்னா 22 × 7 வகுத்த நீளம் வரும், ஆர்பிட் நீளம். அதன் பிறகு அதை கண்டுபிடிச்சு